நம்முடைய தமிழ் மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி. எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்லுங்க. செம்மொழி வலையொலி யூடியூப் சேனல், இந்த சேனலின் மூலமாக, அந்த வலையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில், சிலப்பதிகாரம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பகுதியாக வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை முழுமையாக கண்டு பார்க்கலாம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் வலை ஒளி வாயிலாக உங்களோடு சிலப்பதிகார சிந்தனைகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நான் சொல்லுகின்ற செய்திகளை கேட்கின்ற நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கம். கிட்டத்தட்ட சிலப்பரிகாரத்தினுடைய முக்கால் பகுதியை முடித்துவிட்டோம். அதாவது புகார் காண்டம், மதுரை காண்டம் முடிந்து வஞ்சி காண்டத்துக்குள்ளும் காலெடுத்து வைத்து விட்டோம். வஞ்சி காண்டத்தினுடைய முதல் பகுதி குன்றக்குறவை. அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி குன்றவர்கள் கண்டு நிற்ப, ஆணும் பெண்ணுமாகிய குன்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே விண்ணிலிருந்து ஒரு விமானம் வந்து இறங்கி வேங்கை மரத்தின் கீழே மிகவும் சோக வடிவாக நின்றிருந்த கண்ணகிக்கு அதிலே வந்த தேவர்கள் கண்ணகியினுடைய கணவனையும் காட்டி, கணவனை காட்டினா இப்போ அவன் தேவராக ஆயிருக்கிட்டான், தேவர உலகத்தில் சென்று தேவராக மாறினாலே அவனை இவளுக்கு காட்டி இருவரையும் அந்த விமானத்திலே ஏற்றி கொண்டு போனார்கள். இதை நம்மளே பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? சாதாரணமாக சென்னை நகரத்தில் கூட நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்கிறோம், ஒரு இடத்துல வந்து ஹெலிகாப்டர் இருக்குது இறங்குது, டக்குன்னு நம்மளை அழைச்சிக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தராதா? அதே போல் மிகப்பெரிய வியப்பு ஆச்சரியம் இருக்கெல்லாம் ஆட்பட்ட இந்த குறவர் மக்கள் கண்ணகியை அவர்களுடைய குலதெய்வமாகிய வள்ளியோடு ஒத்து வைத்து வைத்து தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். இதுதான் குன்றக்குறவை. அடுத்து காட்சிக்காரை, காட்சி பார்த்தல். எதை பார்த்தல்? கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலிலே அவளை கடவுளாக பிரதிட்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் செங்குட்டுவனுக்கு வந்துவிட்டது, சேர மன்னனுக்கு. ஆதலால் அந்த தெய்வ படிமம் செய்ய கல் ஒன்று எடுத்து வர வேண்டும். அப்படி கல் எழுப்பதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதிய மலையும் மிகவும் புராதனமானதும் புண்ணியமானதும் கூட, மிக தொலைவில் இருக்கின்ற இமயமலையும் புராதனமும் புண்ணியமும் கூடியது கூடிய, ஆக ரெண்டுத்துக்கும் புண்ணியமும் உண்டு பழமையும் உண்டு. இந்த ரெண்டு மலையிலிருந்து எந்த மலையிலிருந்து இந்த படிமத்துக்கு, இந்த திருவுருவத்துக்கு, கண்ணகியினுடைய அந்த திருவுருவத்தை செய்வதற்குரிய கல்லை எடுப்பது என்று யோசனை செய்து இமயத்தில் கல் எடுப்பது அப்படின்னு முடிவு பண்ணி இமயத்துக்கு இவன் படையோடு சென்று சேருகிறான்.
இப்படி இமயத்தில் கல்லெடுப்பது என்பதை காட்சி, அந்த கல் எடுப்பதற்குரிய காட்சி, மணக்கண் முன்னே வருகின்ற அந்த காட்சி. ஆதலால் அது காட்சிக்காரை. இப்போ போய் கல் எடுத்துடலை, அது பின்னாடி வரப்போகுது. ஆனால் இவர்கள் எல்லாரும் அங்கேதான் கல்லெடுக்கும்போது இவர்களுக்கு அந்த மலையிலே, இமயமலையிலே ஒரு கல் இருக்கிறது, அது இப்பொழுது அவர்களுக்கு காட்சி தருகிறது. அது என்ன கல்லுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். மேத்தில் ஏதோ ஒரு பகுதியில் வெட்டி எடுத்து கொண்டு வரப்போகிறார்கள். அதால் கண்ணகி திருவுருவத்துக்காக கல்லை கண்ட பகுதி அது காட்சிக்காரை. இந்த வஞ்சிக்காண்டத்தில் மட்டும் இளங்கோவடிகள் ஒவ்வொரு தலைப்பையிட்டு வர்ணனைகளையும் அதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய, பலமாக இருக்கக்கூடிய, பக்கத்திலே சேரக்கூடிய பல செய்திகளை சேர்த்து சொல்லிக்கொண்டே போகிறார். அது நேரடியாக கதையை சொல்லணும், நேரடியாக நிகழ்ச்சி சொல்லணும்னு ரொம்ப சுருக்கமாகவே இருக்கும். ஆனால் மாபெரும் கவிஞன் அல்லவா, ஆதலால் ஒவ்வொரு கதையுமே 100-200 வரிக்கும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். கதை மட்டும் வேண்டும் என்று சொன்னால் மிக எளிதாக 10 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நோக்கம் அவருக்கு அந்த கதையை வைத்து கொண்டு சில செய்திகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆதலால் ஒவ்வொரு பகுதியுமே கொஞ்சம் நீண்ட 200 வரி, 195 வரி இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ நம்ம காட்சிக்காரையை பார்ப்போம். ரொம்ப அருமையான இடம் இந்த இடம். சில முக்கியமான ஒரு 3 இடம் இந்த கதையிலே நம்ம கவனிக்கணும். எங்கே இருந்து எங்கே உட்கார்ந்துக்கிட்டு இவளுக்கு உரிய கல்லை காணுகிறார்கள்? கண்ணகியினுடைய தெய்வப்படிவம் செய்வதற்குரிய கல்லை எந்த இடத்திலிருந்து இவர்கள் காணுகிறார்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். மானியர் வேலி கடம்பெறிந்து இமயத்து வானவர் மருளம் மலைவிர் பூட்டிய வானவர் தோன்றல் வாய்வாட்கோதை விலங்கு இளவந்தி வெள்ளி மாடத்து இளங்கோவேன்மால் உடனிருந்து அருளி துஞ்சாமுழுவின் அருவி ஒலிக்கும் மஞ்சுசூசோலை மலை காண்குவோம் என. இவங்க அரண்மனையில் அந்த இளவந்தி என்று சொல்லப்படுகின்ற வெள்ளி மாடம், அதாவது நல்ல வெள்ளை சுண்ணம், வெள்ளை சுதை பூசப்பட்டு வெள்ளை பளிங்கு பதிக்கப்பட்டது போடக்கூடிய அண்மையான அந்த மாடம், அது நீராவி போணுச்சுன்னா அந்த வெண்மை எப்படி இருக்கும், அதுபோல் இருக்கக்கூடிய வெண்மையான அந்த மண்டபத்திலே அல்லது நிலவு ஒளி வீசுகின்ற மண்டபத்தில் என்றும் வைத்துக்கொள்ளலாம். செங்குட்டுவன் தன் மனைவியோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவள் சொன்னாளா அல்லது இவன் சொன்னானான்னு தெரியாது, ஆனால் நாம் மலைவளம் காண செல்லுவோம் அப்படின்னு முடிவெடுத்தார்கள். இவ்வளோ தான் செய்தி. மலைவளம் காணப்போகிறதுன்னு சொன்னால் இப்போ நம்ம கோடீஸ்வரர்கள் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் புறப்பட்டு ஒரு 10 நாளைக்கு கொடைக்கானல் போவோமே, ஒரு 10 நாளைக்கு ஊட்டிக்கு போவோமே, அப்படி மலையும் மலை சார்ந்த இடங்களையும் பார்த்து அந்த இயற்கையை அனுபவித்து வருமே என்று சொல்லுவது மலை வளம் கா மலைக்கு வருது. இவன் அரசன் அல்லவா, அதனால் மலை வளம் காண சொல்லுகிறான். இவனுக்கு ஆட்பட்ட அந்த மலைகளில் இருக்கக்கூடிய வளம், அந்த மக்கள், இவர்களையெல்லாம் ஆட்சியின் ஒரு அங்கமாகவே அமைத்து கொள்ளுவார் அரசர்கள். அந்த மாதிரி அந்த இளவந்திகை பள்ளியிலே அவர்கள் இருந்து மலைவளம் காண செல்வது என்று முடிவெடுத்தார்கள். எடுத்து புறப்பட்டான். இப்போ அரசன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு புறப்படுகிறான் என்று சொன்னால், இப்போ நான் சாதாரண சாமி தியாகராஜன் புறப்பட்ட உடனே ஒரு கார்லேயோ ஒரு ஆட்டோவிலையோ வர்ற மாதிரி வர முடியாது இல்லை, அதுலேயும் பேரரசர். இப்போ நமக்கு எளிமையாக புரியறதுக்கு சொல்கிறேன். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி வந்துட்டு போனார். அமெரிக்க ஜனாதிபதி வர்றாருன்னு சொன்னால்
அவர் உண்டியா அல்லது ஒரு மனைவியுடைய மட்டுமா வர்றாரு? அவரை பாதுகாப்பதற்கென்று அமெரிக்காவிலேருந்து கார்கள் வருகின்றன. இவர் வருகின்ற விமானத்தை தவிர பல விமானங்கள் வருகின்றன. இவர் தங்குவதற்கு உரிய இடங்களை முதலிலே அவர்கள் வந்து சரிப்படுத்தி விடுவார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அவர்களோடு ஒத்துழைத்து அவர்கள் ஒத்துக்கொண்ட பிற்பாடு தான் அந்த இடத்துக்கே ஜனாதிபதியை அழைச்சிக்கிட்டு போவான். இப்படி ஒரு புரோட்டோக்கால் முறை உண்டு. அரசர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் என்று சொன்னார். இப்போ அரசன் புறப்படுகிறான் என்று சொன்னால் முக்கியமான அவனுடைய நாள் படையிலேருந்து முக்கியமான அங்கங்கள் புறப்பட்டு முன்னாடி போயிடும். அவன் முதல்ல போய் தங்குவதற்குரிய இடம் எங்கே தங்கிறது, எப்படி கூடாரம் அமைப்பது, அங்கே எப்படி நாட்டியம் நாடகம் இது போன்ற கச்சேரிகள் எல்லாம் வைப்பது, அவனுக்கு என்னென்னலாம் மகிழ்ச்சியை தருமோ அந்தந்த மகிழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்காக மிகப்பெரிய படை முன்னரும் பெண்ணும் அவனோடு தொடர்ந்தும் செல்லும். இது முறை அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படித்தான். இப்போ நம்ம சிஎம்ஏ புறப்பட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாருன்னு சொன்னால் முன்னாடி அந்த இடம் எவ்வளவு பாதுகாக்கப்படும், எப்படி அது ஒழுங்குபடுத்தப்படும், எங்கே வந்து நிற்கணும், எங்கே வந்து இறங்கணும், யார் யார் அழைச்சிக்கிட்டு போகணும், எந்த இடம் போகணும்னு இப்போ சொல்கிறாங்கல்ல. ஒரு மாநில முதலமைச்சர், அப்புறம் பாரத பிரதமர், அப்புறம் இவர் வெளிநாடு போகிறது, அந்த ஜனாதிபதிகள் அந்த அதிபர்கள் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்குறோம். இதே போல தான் அரசன் ஒரு இடத்தை விட்டு புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான் என்று சொன்னால் அந்த நாற்படையும் செல்லும். அவனும் மகிழ்ச்சி அடைவதற்காக மலைவளம் காண என்ன சண்டைக்காக போகிறான் இல்லை, அப்படி மலைவளம் காணப்போகிறான் என்று சொன்னால் அங்கே அவனுக்கு மனமகிழ்ச்சிக்கு உரிய நாடக அரங்குகள் ஏற்பாடு பண்ணுவார்கள், நாட்டிய மங்கைகள் போவார்கள், நாடக கலைஞர்கள் போவார்கள், இசை வல்லுநர்கள் போவார்கள், இப்படி பல தரப்பட்டவர்களெல்லாம் செல்லுவார்கள். அப்படி புறப்படுறான் இவன் நம்ம சேரன் செங்குட்டுவன். ஏன்னா இங்கே மட்டும்தான் செங்குட்டுவன் செங்குட்டுவன் பதிவிடுவார். மதுரை காண்டத்திலேயோ அல்லது புகார் காண்டத்திலேயோ பாண்டிய மன்னனுடைய பெயரை அவர் சொல்ல இல்லை. ஆனால் இந்த வஞ்சிக்காண்டத்தில் மட்டும்தான் சேர மன்னனை செங்குட்டுவன் என்றே குறிப்பிடுவார். இதை பற்றிய மிகப்பெரிய ஆய்வுகள் எல்லாம் உண்டு, நான் பின்னர் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டேன். அதை நான் தொட்டேன்னா இப்போ இந்த சுவை கொட்டு போயிடும். அதனால் செங்குட்டுவன் புறப்படுகிறான். எப்படி புறப்படுறானா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரியா. இவன் மலைவளம் காண செல்லுவதற்கு தன் படைகளோடும் தன் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களோடும் மற்றவர்களோடும் இவன் செல்லுவதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். எப்படின்னா இந்திரன் தேவர்களினுடைய தலைவனாகி இருக்கிற தேவேந்திரன் புறப்பட்டு ஒரு இடத்துக்கு போகிறான் என்று சொன்னால் அவன் செல்லுகின்ற வழியெல்லாம் புனல் புலம்பும் காவும் புனல் யாற்று பரப்பும் நல்ல நீர் ஓடுகின்ற ஆற்றினுடைய பரந்த பகுதிகளும் அவை சார்ந்திருக்கக்கூடிய பூங்காக்களும் அந்த பூங்காக்களிலே பொருந்தி விளையாடுகின்ற அளவுக்கு இவன் விளையாடுறதில்லை, இவனோடு செல்லுகின்ற அந்த கூட்டம் விளையாடுகின்றது. இப்போ கம்பனை பார்த்தோம்னு சொன்னால் ராமபெருமானுக்கு கல்யாணம் அப்படின்னு அங்கேருந்து மிதிலையிலேருந்து இங்கே ஓலை வந்து விற்பாடு தசரதன் புறப்படுகிறான் என்று சொல்லி உண்டாற்று படலும்னே ஒரு படலத்தை நம்ம கம்பன் போட்டு ஒரு நூற்றுக்கணக்கான படலை அடித்து விட்டுருப்பேன். அப்படி செல்லும் வழியிலே இந்த பெண்கள் எல்லாம் எப்படி குளிக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்கங்கிறதெல்லாம் இது போல. இப்போ இந்திரன் புறப்பட்டு போகிறான் என்று சொன்னார். இளங்கினை துருத்தியும் இளமரக்காவும் அரங்கும் பள்ளியும் ஒருங்குடன் பரப்பி 140 யோசனை விரிந்த பெருமாள் கழித்து பெயர்வோன் என்று ஒரு யோசனைன்னா 100 மைல்னு சொல்கிறான். ஒரு 100 மைல் பரப்பளவுக்கு இந்திரனுடைய சேனை புறப்பட்டு செல்லுகிறது.
அவன் பெருமாள் களிர், அவனுடைய களிர் தான் அந்த ஐராவதம் என்று சொல்லப்படுகின்றது. புராணங்களிலே அதுக்கு மட்டும் நாலு கொம்பு இருக்கும், அது வெள்ளை யானை என்று சொல்லுவார்கள். இப்படி பெரிய சிறப்புக்குரிய அந்த களிற்றின் மேலே உட்கார்ந்து இந்திரன் தன் குடிபடைகளோடும் தன்னுடைய அந்த கூட்டங்களோடும் ஒரு நூற்று யோசனை விரிந்த 100 மைல் அளவுக்கு பரப்பு செல்லுகின்ற அந்த இந்திரனை போல நம்ம செங்குட்டுவும் புறப்பட்டு போகிறான். அப்போன்னா இவனோடு சென்ற அந்த படைகள் நாட்டிய மங்கைகள், நாடக மகளிர்கள், கூத்தாடுபவர்கள், இசை வல்லுநர்கள், நரங்குக்கள் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் நாமே கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டியதுதான். இப்படி பெருமாள் கழித்து பெயர்வோன் போன்று அந்த பெரிய ஐராவதம் என்ற யானையிலே ஏறி இவர்ந்து செல்லுகின்ற அந்த இந்திரனை போல நம்ம செங்குட்டுவன் போகிறான். அப்படி போய் கோங்கம் வேங்கை இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொன்றா படிச்சுட்டு போயிடுறேன். நான் ஒவ்வொரு இதெல்லாம் சொல்கிறதுக்கு தேவையில்லை. இப்போ அதாவது மரங்களினுடைய பெயரை சொல்கிறார், பூ மரங்கள் காய் மரங்கள் வேறு ஒன்றும் இல்லை. கோங்கம் வேங்கை கொன்றை நாகம் திலகம் நறுங்கால் ஆரம் ஊதுர்பூம் பரப்பின் ஒழுகு புனல் ஒழித்து அந்த மரங்களிலிருந்து உதிர்ந்து வருகின்ற அந்த பூக்களை ஒழித்து தண்ணீர் ஒழுகிறது, இது அவருடைய வழக்கம். நம்ம காணல் வரியிலேயும் பார்த்தோம், காவிரி ஆற்றிலே எப்படி பூக்கள் செல்லுகின்றன சொல்லி, வைகைக்கரையிலே பார்த்தோம் அந்த வையை பூக்கள் அப்படியே மறைத்து கொண்டு போய் உள்ளுக்குள்ளே போகிற தண்ணி தெரியாமல் மேலே அப்படியே பூக்கள் பறந்து போவதனாலே இந்த கண்ணகியினுடைய துன்பத்தை வையை என்ற பொய்யா குளக்குடி முன்னரே அறிந்தது போல அழ ஆரம்பிச்சிட்டாலாம். அந்த அழுகையாகிய கண்ணீர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பூக்கள் ஆடையை போர்த்தி கொண்டு போனார்ன்னு சொல்லி அழகாக சொல்லுவார். இப்படி எந்த ஒரு ஆற்றை அவர் வர்ணிக்க போனாலும் பூக்கள் அந்த தண்ணீரை மறைத்து கொண்டு செல்லுகின்றன என்று அந்த கரையிலே இருக்கக்கூடிய மரங்களினுடைய வளங்களை சொல்லுவது இளங்கோவினுடைய வழக்கம். இப்போ அதே போல தான் கோங்கம் வேங்கை கொன்றை நாகம் திலகம் ஆரம் இந்த மரங்கள்லாம் உதிர் பூம்பரப்பின் ஒழுகு புனல் ஒழித்து இந்த மரங்களிலேருந்து உதிர்கின்ற இந்த மலர்கள் ஒழுகு புனல் ஒழித்து அப்படியே ஓடி வருகின்ற அந்த தண்ணீரை மறைச்சிருந்தான். அப்படி அவை போக ஒரு பக்கம் மதுகரம் நிம்மிரொடு வண்டினம் பாட இந்த வண்டுகளும் இந்த தும்பிகளும் அந்த பூக்களிலே சென்று ரீங்காரம் விட ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆறு தான் பேரியாறு. அந்த பேரியாறு எது என்பது ஆய்வாளர்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேரியாறுன்னா நான் பின்னாடி சொல்கிறேன், அந்த பேரியாறுன்றது இப்போ நம்ம பெரியாறு டேம்னு சொல்கிறோம்ல முல்லை பெரியாறுன்னு, அந்த முல்லை பெரியாருன்னு நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற அந்த பெரியார் தான் பெரியார் என்பதாக என்னுடைய கணக்கு. ஏன்னா நம்ம கண்ணகி வையை ஒரு வழி கொண்டு அவள் சேர நாட்டுக்கு செல்கிறாள். அது வையையாறு அந்த பகுதியிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. அப்படி போனவர் தான் அந்த சேர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குண்டத்தின் மேலே ஏறி நின்றால் என்பது கதை. அநேகமாக இந்த பெரியாற்றின் கரையிலே தான் இருக்க வேண்டும். இப்பயும் இந்த சித்திரை திருவிழாவுக்கு போகின்றவர்கள் இங்கே தான் செல்லுகிறார்கள். அதெல்லாம் இந்த ஆறு எந்த ஆறு என்றது வரை விட இப்பொழுது சொல்லுகின்ற இந்த முல்லை பெரியாருன்னு சொல்லுகிறோமே அந்த பெரியாரைத்தான் பெரியாறு பெரிய ஆறு என்று இளங்கோ சொல்லுகிறாரோ என்பது என்னுடைய கருத்து. அதில் வேண்டுமானால் மாறுபாடு இருக்கலாம். கேட்கின்ற அன்பர்கள்
ஆய்வாளர்களாயிருப்பார்களே, ஆனால் கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தால் நன்றாக இருக்கும். அவருடைய சொல் என்ன பேரியார், அந்த பேரியார், அந்த பெரிய ஆறு திருமால் மார்பில் ஆரம் போல அப்படி வருதான். ஒரு மார்பிலே ஆரம் போட்டோம்னு சொன்னோம்னா அதை அப்படி வந்து கிழக்கும் இல்லை, அது போல் ரெண்டு கிளைய அப்படி பிரிஞ்சு திருமால் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரும் கடவுளுடைய மார்பிலே கிடக்கின்ற ஆரம் போல ஒரு பகுதியில் வந்து ரெண்டு பக்கம் அப்படி பிரிஞ்சு அப்படி போவோம். அப்படி ஆரம் போல கிடக்கிறது. இப்போ அவனுடைய மார்பின் ரெண்டு பக்கமும் அப்படி பிரிந்து ஒன்றாக இருந்து பிரிந்து மீதி ஒன்றாக வருங்கிறது ஆரம். அணி மார்பு மாலை, மாலை என்று சொன்னால் முடிச்சு போட்டுருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டு ஆறுகளுக்கு இடையில் இடைக்குறை ஒரு மிகப்பெரிய திட்டு இருக்கும் இல்லை, அதுதான் நம்ம ஸ்ரீரங்கத்தை சொல்கிறோம்ல. ஸ்ரீரங்கம் நம்ம வந்து இந்த அணைக்கரைன்னு ஒன்று லோவர் அணைக்கட்டு கொள்ளடம் ரெண்டாக பிரியும். அந்த இடத்துல அப்படி பிரியும் போது ஆறுகள் பிரிந்து கூடுகின்ற இடையிட்ட பகுதியை தான் நம்ம துருத்தி என்றும் மேடு என்றும் சொல்லுவோம். அதிலே ஒரு ஊர் வைப்பான், அந்த அளவுக்கு அந்த ஆறு பிரிஞ்சு போகும். அதுபோன்று இருக்கக்கூடிய அந்த பேரியாற்றினுடைய ஒரு மணல் திட்டில் இவனுக்கு கூடாரம் அமைக்கிறார்கள். யாருக்கு? நம்ப செங்குட்டுவனுக்கு. நெடியோன் மார்பில் ஆரம் போன்று பெருமறை விளங்கிய பேரியாற்று அடைகரை இடுமணல் எக்கர் ஏய்ந்து ஒருங்கு இருப்ப. அப்படி பேரியார் வந்து அப்படி பிரிந்து அப்படி கூடுறது எப்படி இருக்குன்னா, திருமால் மார்பில் கிடக்கக்கூடிய மாலை போல் கிடக்குதான், வருதான், இருக்குதான் அந்த பெரியார். அதனுடைய இடை, அதனுடைய இடைப்பட்டு இப்போ ஸ்ரீரங்கம் தான் நல்ல உதாரணம். கொள்ளிடம் காவிரி இந்த ரெண்டு ஆறுகளுக்கு இடைப்பட்ட ஒரு பெரிய ஊரே இருக்குல்ல, அது ஒரு இடைக்குறை, ஆற்றிடைக்குறை என்று சொல்கிறது. அதை அந்த மாதிரி இடத்தை பார்த்து நம்ம செங்குட்டுவன் தங்குவதற்காக இடுமணல் எக்கர் ஏய்ந்து ஒருங்கு, எக்கர் என்று சொன்னால் மேடு, இடுமணல் எக்கல்னால் மணலால் ஆகிய மேடு, மணலால் ஆகிய மிகப்பெரிய பரந்துபட்ட பகுதி, அதில் அவனுக்கு தங்குவதற்கெல்லாம் மற்ற வசதிகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அந்த கூடாரத்தில் அவன் தங்கியிருக்கிறான். அப்போ அவன் பொண்டாட்டி காதலியும் இவன் காதலியும் மற்றவர்கள் காதலியும் இந்த காட்டிலே இருக்கக்கூடிய பலவிதமான ஒலிகள் வந்து மோதமில்லவா, அது ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. குன்றக்குறவையோட குடிச்சேறு பாடலும், குன்றக்குறவையை நம்ம பார்த்தோம், குறவர்கள் அப்படி கூட்டமாக நின்று கைகோத்து கொண்டு முருகப்பெருமானை பாராட்டி பாடுகின்ற அந்த பாடல்களும் குறவை பாடலும் கொடிச்சேர் பாடலும் அந்த மலைவாழ் பெண்மகள் பாடுகின்ற பாடல்களும் வெந்தி செவ்வேல் வேலன்பாணியும் முருகப்பெருமானுடைய கோலத்தை தன் கையிலே கோலத்தை கொண்டு கையிலே வேல் வைத்திருக்கின்ற அந்த வேலவனுடைய ஆட்டத்தினுடைய பாடலும் திணைக்கூறு வெள்ளையும் திணை என்ற அந்த உணவுப் பொருளை உரலில் போட்டு கூத்துறது வெள்ளைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த உரலில் நொய்யோ அல்லது கம்போ அல்லது மற்ற தானியங்களையோ போட்டு குத்துகின்ற காலத்தில் எங்கள் கிராமத்து பெண்கள் பாடிக்கிட்டு தான் அந்த உலக்கையை குத்துவாங்க, அது வெள்ளைப்பாட்டுன்னு சொல்கிறது. இப்போ உரல் எங்கே இருக்குன்னு நம்ம தேடி பிடிச்சி கொண்டாடணும், கால ஓட்டங்களில் அதெல்லாம் மறையத்தான் செய்யும். பழையன கழிதலும் புதியன புகுதலும்.
அந்த மாதிரி அவர்கள் இந்த தினைமாவை தினை அரிசியை குத்துகின்ற அந்த காலத்தில் பாடுகின்ற அந்த பாடலும், நரவுக்கண் உடைத்த குறவர் உரையும், அப்படி மலையில் மலை தேன். இந்த மலைத்தேன் என்பது சாதாரணமான இல்லை, ஒரு 5 அடி 6 அடி 10 அடி அப்படியே தொங்கும். அதிலேருந்து இவர்கள் அந்த தேனை எடுக்கிறதுக்காக செல்லுகின்றவர்களுடைய பேசி கொண்டிருக்கின்றவர்கள், இப்படி செய்யணும், இப்படி ஏறணும், இங்கே போடா, இங்கே இறங்குடான்னு அவர்கள் கத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஓசையும், பறை இசை அருவி பயங்களும் உதையும், அருவி கொட்டுது, அது பறை போன்று பறையின் ஒலி, அது போன்று ஒலித்து கொண்டு அந்த ஃபால்ஸ் நீரினுடைய அந்த ஒலியும், புலியோடு புருவும் புகர்முக ஓதையும், யானையும் புலியும் மோதுகிறதுன்னு ரெண்டும் சத்தம் போடுது, அந்த ஓதை அந்த சத்தமும், கலிகழு மீமிசை சேனுவின் ஓதையும், பயம்பில் வீழ்யானை பாகர் உரையும். இது ரொம்ப முக்கியம். பயம்பில் வீழ்யானை பயம் என்று சொன்னால், இந்த இடத்திலே யானையை பிடிப்பதற்கு வெட்டிருக்கிற குழி. இப்போ யானையை மயக்க ஊசி போட்டு பிடிச்சிட்றாங்க, சக்குன்னு இங்கேருந்து போகிறான், ஒரு துப்பாக்கியிலேருந்து ஒரு ஊசி ஒரு மயக்க மருந்து வச்சுருக்கிறான், அதை எட்டிந்து அடிக்கிறான், அது போய் தொடையிலப்படுது, அது ஒரு மணி நேரத்தில் மயக்கமாயிடுது, இந்த யானையை பிடிக்கிறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது, மிகப்பெரிய பள்ளம் வெட்டி வச்சுருவானுவோ, வெட்டி வச்சு அது மேலே அப்படி லைட்டு அந்த மூங்கியல்னு அப்படி போட்டு வச்சுருவான். இது யானைகள் கூட்டமாக வருகின்ற காலத்தில் அவற்றை தெரியாதில்லை, அதில் போதுக்குன்னு ஒரு காலை விட்டுடும், யானைக்கு விழுந்துடும். அப்புறம் பழக்கப்பட்ட யானைகளை கொண்டு வந்து அது ரொம்ப நாள் வச்சு அந்த குடியிலேயே 4 நாள் இழுத்து வச்சு அதை வீக் பண்ணி அப்படி பிடிப்பார்கள். அந்த காலத்து முறை அதுதான். அப்படி யானைகள் விழுவதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற குழியிலே விழுந்த யானைகளை பிடிக்கின்ற இந்த வேடர்கள், அவர்களுடைய ஒலி இப்படியாக இயங்குபடை அரவமூடி ஆங்கனும் ஒலிப்பான் அளந்து கடையறியா ரிங்கலம் சுமந்து வளந்தலை மயங்கி வஞ்சி முண்டத்து திரைமகன் செவ்வி அங்கனம் பெறாது திரை சுமந்து நிற்கும் தெவ்வரு போல. இப்படி இந்த ஓசைகளையெல்லாம் இந்த சேரன் செங்குட்டுவனும் அவனுடைய மனைவியும் மற்றவர்களும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற காலத்தில், அவன் கூடாரத்துக்குள்ளே வந்து சொல்லுகிறார்கள், அரசனை காணுவதற்காக, வேந்தனுடைய தரிசனத்துக்காக குன்ற குறவர்கள் கூட்டமாக வந்து நிற்கிறார்கள், அவர்கள் உங்களை தரிசிக்க வேண்டுமா அப்படின்னு சொன்னோடனே அரசன் என்ன சொல்லுவான், குடிமக்கள் அல்லவா, அவங்க தானே இந்த காட்டை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள், மலைபடு பொருள் கடல்படு பொருள் நிலம்படு பொருள் அப்படின்னு ஒரு அரசனுக்கு இவெல்லாம் செல்வம். கடலில் கிடைக்கக்கூடிய பொருள்லேருந்து அவனுக்கு செல்வம் சேரும், மலையிலிருந்து கிடக்கக்கூடிய பொருள்லேருந்து அவனுக்கு செல்வம் சேரும், மருத நலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலத்திலேருந்து கிடைக்கின்ற பொருள்களிலிருந்து அவனுக்கு செல்வம் சேரும். அவனுக்கு செல்வம் சேர்ந்தாதான், அதை பகிர்ந்து அளித்தாதான் அந்த நாடு பட்டினி பசி இல்லாமல் இருக்கும். அதுவும் வறண்ட மலை அல்ல, நல்ல வளம் பொருந்திய மலை. இப்பயும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் கேரளா பக்கத்துலலாம் நல்லா பசுமையான மரங்கள். அதே இந்த சேர்வராய மலை இந்த பக்கம், திருப்பதி இந்த பக்கம் போயிட்டீங்கன்னு சொன்னால் வறண்ட மலையாயிருக்கும். அப்பேற்பட்ட வளம் பொருந்திய அந்த மலையிலே இருக்கக்கூடிய குறவர்கள் அரசனை காண வந்து நிற்கிறார்கள். அவங்க வந்து நிற்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். அப்படி உதாரணம் சொன்னால் தானே அவன் பெரிய மாபெரும் கவிஞன். வஞ்சி நகரத்திலே அவன் தலைநகரத்திலே சேரன் செங்குட்டுவன் இருக்கின்ற காலத்தில் அவனை கண்டு வணங்கி அவனுக்கு கீழ்பட்டு நிற்கக்கூடிய அரசர்கள் வேளிகளெல்லாம் திரை
திரை என்று சொன்னால் வரி வேறு, திரை வேறு. இவளது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது வரி. திரை என்பது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்காக ஆண்டுதோறும் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கொண்டு பொருள்களை கொண்டு வந்து கொடுத்து அவனை பணிந்து செல்வது. இப்படி திரை கொண்டு வந்து நிற்கின்றவர்கள் நூற்றுக்கணக்கானவர்களாக இருப்பார்களாம். அதில் காத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி வஞ்சி முன்றத்திலே திரை கொண்டு வந்து நிற்கின்ற அந்த அரசர்கள் போல மிகப்பெரிய கூட்டமாக இந்த குறவர்கள் வந்து நிற்கிறார்கள். இதுதான் உதாரணம் சொல்கிறது. வளந்தலை மயங்கிய வஞ்சி முன்றத்து திரைமகன் செவ்வி யாங்கனம் பெறாது திரை சுமந்து நிற்கும் தெவ்வர் போல. வளம் தலைமையங்கிய வஞ்சி, வளம்னா சாதாரண வளம் இல்லை, அவ்வளவு வளங்களும் அங்கே வந்து மயங்கி கிடக்கின்றன. ரத்தனம் ஒரு பக்கம், வைரம் ஒரு பக்கம், வைடூரியம் ஒரு பக்கம், பொன் ஒரு பக்கம், தங்கம் ஒரு பக்கம், இப்படியாக வளம் தலை மயங்கி மயக்கமுற்று கலந்து கிடக்கின்ற அந்த நகரத்து வஞ்சி முற்றத்தில் அவன் அரண்மனை முற்றத்தில் திரைமகன் செவ்வி அங்கனும் பெறாது. இறைமகனாக இருக்கக்கூடிய இந்த செங்குட்டுவனுடைய செவ்வி அவனுக்கிட்ட டைம் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. அவனுக்கு 8 மணிக்கு, இவனுக்கு 10 மணிக்கு, அவனுக்கு 9 மணிக்கு, இவனுக்கு 7:30 மணிக்குன்னு. ஐயோ, எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் டைம் வாங்கி கொடுங்கன்னு பிஏவை காட்டுக்கிட்டு இருக்கானுவோ. இப்படி செவ்வி பெறாது, அவனை காண்பதற்குரிய அந்த காலம் கிடைக்காமல் திரை சுமந்து நிற்கும் தெவ்வர் போல. அந்த திரைப்புரளை தலையிலே சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த பகைவர்களைப் போல அவன் வந்து இந்த திரையை கொடுத்துட்டு போனாட்டான் அவன் பிழைப்பான். இல்லை, அவன்கிட்டேருந்து திரை வரல என்று சொன்னால் அப்புறம் அவன் சும்மா இருக்க மாட்டான், அப்புறம் அவன் காலியாயிடுவான். ஆதலாலே அதை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். அதெல்லாம் ஒரு சிஸ்டம். இன்றைக்கி அந்த சிஸ்டம் வேறு பேரில் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அந்த அரசர்கள் வந்து நிற்கின்ற கூட்டம் போல குன்றக்கூறவர்கள் இவனை பார்ப்பதற்கு வந்து அந்த வாயிலே காத்து நிற்கிறார்கள். இவ்வளோ தான் செய்தி. அப்புறம் ஒரு பெரிய பட்டியல் போடுறார். அதை நான் அன்பர்களே அதை நான் படிச்சுட்டே போயிடுறேன். அதுக்கு நான் ஒவ்வொன்றும் ஒன்று சொல்லிட்டு அர்த்தம் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பொழுது போயிடும், தேவையில்லை. படித்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பொருள்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரு. கடவுள்தான் மலையில் என்ன கிடைக்கும், கிடைக்கக்கூடியதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல்ல யானை வெண்கோடு தந்தம், அதுதான் இருக்கக்கூடிய பொருள்களிலே மிக உயர்ந்தது. ஆக தந்தத்தை கொண்டு வந்து சிலர் நிற்கிறார்கள். அகில் மரம், அகில் கட்டை, அது அரண்மனைக்கு ரொம்ப முக்கியம். அதாவது அகில் கட்டை என்பது நம்ம சாம்பிராணி போல புகைந்து மனமுள்ள அந்த புகையை தருகின்ற மரத்தினுடைய கடை. அதை துண்டு துண்டாக இப்போ சந்தனக்கட்டையை வெட்டி வச்சிருக்கிற மாதிரி அகில் கட்டை. அப்புறம் அந்த மானினுடைய மயிர் கவரின்னு அந்த வெண்சாமரம் இருக்குது பாருங்க, அந்த வெண்சாமரம் இந்த மாதிரி ஒரு வகைப்பட்ட உயர்ந்த ஜாதி மான்களினுடைய மயிர். அதை ஒரு கத்தையாக கொண்டு வந்து அதை சில பேர் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அப்புறம் கேட்கணுமா என்ன, இந்த மாதிரி படைகள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி அரசனை பார்க்க வந்தால் அவனுக்கு முக்கியமாக மதுவின் குடங்கள், மது, கல், அது பறக்க பாராட்டப்படும் சங்க இலக்கியங்களில். இன்றைக்கி அதனால தான் ஒரு கோஷ்டி வந்து மது இறக்கிறதுக்கு லைசன்ஸு கொடு, இந்த மாதிரி குடலை வெந்து போகும்படியாக செய்கிற இந்த சாராயத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக மதுவை கொடுறாங்கிறான். நான் இப்போ எந்த பக்கத்தில் எது சரி எது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு உள்ள ஆள் நான் இல்லை, அது நம்ம வேலையும் இல்லை. ஆனால் பண்டை காலங்களிலே இந்த மதுவை அவர்கள் கொடுக்காத, அரசன் கொடுக்கிறது.
அரசன் என்ன பண்ணுவான், தன் படை வீரர்களுக்கு இந்த மது வழங்குவான். கல் கல் வழங்குதல்னே ஒரு துறை. அவன் கொடுக்க 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 அந்த குடம் குறையக்கூடாது, அவன் ஊற்றிக்கிட்டே இருப்பானுங்களாம், இவனும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பானான். அதில் ஒரு சின்ன நயம் இருக்குது, நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த சிற்றரசுகள்னு சொல்கிறோம்ல, இந்த வேளிர்கள், இவங்க இவங்கள பற்றியெல்லாம் சொல்லும்போது இந்த கல் கொடுக்கறது சொல்ல மாட்டாங்க. பேரரசர்களாக இருக்கிறவர்கள் தான் படைகளுக்கு கல் வழங்குவது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்குள்ள அத்தனை பகுதிகளிலேருந்து கல் கொண்டாந்து கொடுப்பான். அதை இந்த சேரர்களுடைய சிறப்பாக பேசுகின்ற பதிற்று பத்து என்று ஒரு நூல் இருக்குது. இந்த செங்குட்டு வந்தால் அந்த செங்குட்டு ஒன்று சொல்கிற பாடல் அது பகுதி. ஆனால் இந்த செங்குட்டுவன் வேறு அந்த செங்குட்டுவன் வேறு என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து.